ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் பீரியட்ஸில் இருந்தார் அவர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஹர்ஷரத் மேத்தா அப்படிங்கிறவர்னா யார் அப்படின்ட்டு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கோம் இப்போ ரீசெண்டாக அந்த நைன்டீஸ் லேட் நைன்ட்டீஸ் அண்ட் டூ கே கிட்ஸுக்கு மட்டும் ஹர்ஷத் மேத்தாங்கிற பேர் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருக்குமே பெரும்பாலும் ஹர்ஷத் மேத்தாங்கிற பேரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த பேர் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நாம் பார்க்க போகிறது ஹிந்தியில் வந்த வெப் வெப்சீரியஸ் ஹர்ஷரத் வெப் வெப்சீரியஸோட டென் போர்ஷன்ஸ் இருக்குது அதில் நாம் வந்து டென் போர்ஷன்ஸையும் நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இப்போ நம்ம பா பா நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் வீடியோ ஓகே நம்ம க கண்டினியூஸாக வந்து அந்த டென் வெப்சீரிஸும் நம்ம பார்க்க போகிறோம் மேத்தா மேத்தாது நான் வந்து அந்த ஸ்டோரியை பற்றி நான் ரொம்ப ஹர்ஷத் மேத்தாவை பற்றி நம்ம ரொம்ப சொல்ல விரும்பல ஏன்னா அதை நான் கம்ப்ளீட்டாக சொன்னேன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும் ஜஸ்ட்டு நான் பேசிக்காக மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் அந்த நம்ம ரிவ்யூக்கு நம்ம போயிடுவோம் இப்போ அந்த ஹர்ஷத் மேத்தா பற்றி இந்த வீடியோவை வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து எப்படி எதை பேஸ் பண்ணி இது இந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்கேம் அப்படிங்கிற புக்கை வந்து சுச்சிதா சுச்சிதா தலால் அப்படிங்கிறவங்களும் தெபாசிஸ் பாஸ் பாசி பாசு அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க அந்த புஸ்தகத்தை தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க இந்த வெப் சீரீஸை எடுத்திருக்காங்க ஸோ இந்த வெப் சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இந்த பார்ட் வந்து பாம்பே அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிராவுடைய தலைநகர் இது வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாம்பேக்கு போகணும் பயங்கர ஒரு மூவி ஸ்டார் ஆகணும் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னு பல பேர் பல கிராமங்கள்லேருந்து பாம்பேக்கு ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் போவாங்க பல ஸ்டேட்லேருந்து வருவாங்க இப்போ பிள்ளைக்கலாம் எப்படியாச்சும் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போது இப்போ ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிறவர் வந்து பேசிக்லி ஒரு குஜராத்தி அவங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்க வந்து நைன்டீன் இப்போ அவர் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து அவர் வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் பேயர் அதாவது இந்தியாவிலே வந்து ரொம்ப ஹையஸ்டான ஒரு டேக்ஸ் கட்டினவர் அதே மாதிரி அவருடைய அசட்ஸ் நைன்டீன் நைன்டி டூவில் வந்து நாலாயிரம் கோடி அந்த காலத்துலேயே இப்போ வந்து இருபதாயிரம் கோடி அப்படின்னு லெவலுக்கு இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அவர் சொத்து இருந்திருக்கப்போ அப்போ வந்து அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆக்சுவலாக அவர் வந்து ரஞ்சி டிராஃபிக்கில் விளையாடுவார் அப்படிங்கிற லெவலுக்கு நல்ல ஒரு பிளேயர் ஆனால் அவர் வந்து ஸ்டடீஸில் வந்து ரொம்ப வீக்கு காலேஜில் வந்து நார்மலாக கிரிக்கெட் விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு கார்பா அப்படிங்கிற டான்ஸில் விளையாடிட்டு அவர் மாதிரி கேஷ்வலாக இருந்திருக்காரு அவருடைய ஃபாதர் வந்து ஒரு கிளாத் பிஸ்னஸ் பண்ணி பண்ணிணார் பட் ஆனால் அவர் கிளாத் பிஸ்னஸ் வந்து சரியாக போகலை அதனால் வந்து அவருக்கு அவரு இவர் தான் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து மூத்த பையன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து பேர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அவர் வந்து நிறைய சின்ன சின்ன வேலைகள் அதாவது கிளர்க்கா அவர் ஆஃபீஸில் அப்புறம் டைமண்ட் ப வாங்கி விற்கிறது அப்புறம் பிளாஸ்டிக் பிஸ்னஸ்ஸு சிமெண்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரி பல பிஸ்னஸ் அவர் வந்து மாற்றி மாற்றி பண்ணார் பட் எதுலேயுமே வந்து அவருக்கு பெரிய பணம் வரல ஸோ இது இதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆகுது ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிடுது அது அவங்க வந்து நைன்டீன் செவன்டி நைனில் கட்கோ பர் அப்படிங்க பாம்பேயில் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதும் சாதாரண ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து அப்போ வந்து அவங்க அவங்களுடைய தம்பி சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்போ புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு நீங்கள் வந்து ஒரு தனி வீட்டில் போய் இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு ஆனால் அப்போ வந்து பணம் இல்லாத நாம் தனியாக போய் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து பேசிகிட்ருக்காரு அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்போ வந்து அவங்க தம்பி சொல்கிறாரு ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஃபுல் டைம் ஜாப்பாக பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து வேற ஒரு ஜாப் பண்ணிட்டு சைட்டில் வந்து ஒன்றா பண்ணலாமே தவிர அதையே டைமாக பண்ண முடியாது அதில் ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு பட் ஆனால் அவர் வந்து கன்வீனியன்ஸ் ஆகிறது அவர் வந்து இப்போ எப்படியாச்சும் இப்போ இது ஷேர் மார்க்கெட் தான் பண்ணோம் ஏன்னா இவங்க பணக்காராகிறாங்க அவங்க பணக்காராகிறாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அதுக்கு அந்த அது மாதிரி இது பண்ணிட்டுருக்கும்போது ஒரு ஒரு நாள் வந்து ஒரு வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட போகிறாரு அவர் பேர் அம்பாலால் ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை தாங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து திடீர்னு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு இனி வந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு பத்து ஐட்டம் சொல்லி சாப்பாடு ஐட்டம் சொல்லி ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறாரு ஞாபகம் எவ்வளோ எவ்வளோ மெமரி கெப்பாசிட்டி இருக்குன்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கு டக்குன்னு அது மாதிரி ஓரளவுக்கு சொல்லி இது பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவரும் வேலை கொடுத்துட்றாரு ஸோ அதுதான் வந்து அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஓகே அம்பாலால் என்ன சொல்கிறாரு பூஷன் பட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நீங்கள் போய் நாளைக்கு ஸ்டா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போவாங்க அவர் மீதி கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அடுத்த நாள் வந்து பூஷன் அவரை பார்க்குறாரு அங்கே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வர்றாரு அப்போ வந்து பூஷன் அப்படிங்கிறவர் வந்து அவர் வராரு அப்போ வந்து நின்று வந்து பூஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த டைமில் அவர் ஒருத்தர் வர்றார் அவர் எல்லாருமே அவர் காலை விழுவாங்க அவர் யாருன்னா மனு மந்த்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னு பூஷன் சொல்கிறாருன்னா அவர் பேர் வந்து பிளாக் கோப்ரா அப்படின்னு பூஷன் சொல்கிறாரு பிளாக் கோப்ரா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறாரு பூஷன் இவர் வந்து ஸ்டாக்ஸ்லாம் எப்போல்லாம் கீழே போகுதோ அந்த டைமில் வந்து இவர் ப்ராஃபிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து அர்ஷன் என்ன சொல்கிறார் ஓ அப்படின்னா அவர் பேர் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஸோ ஸ்டாக்ஸில் இப்போ அப்போ அப்போ ஓகே அப்புறம் வந்து அந்த ஒரு கோட்டு கொடுக்குறாரு ஓகே ஒரு கோட்டு கொடுத்து இந்த கோட்டு போட்டுக்கோங்க இதுதான் வந்து இன்னைக்கு போட்டுக்கணும் ஷேர் மார்க்கெட் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் இது பண்ணுறதுக்கு அவருக்கு இவருக்கு அர்ஷத் மேத்தாக்கு கே வேலை என்னன்னா ஜாபர் அப்படிங்கிறது ஒரு வேலை இப்போ இந்த இது இப்போ ஸ்டா இப்போ ரீசன்ட் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ ஷ ஷ இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு ஷேர் வாங்கிறது விற்கிற வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாதாரணமாக நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறோம் ஆனால் அப்போ வந்து அப்படி கிடையாது எல்லாமே வந்து மேனுவலாக வா கத்தி கத்தி வாங்குவாங்க விற்குவாங்க ஸோ இப்போ இது இந்த கான்செப்ட்டை நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ வந்து அவர் அவர் வந்து அந்த இப்போது அது அந்த இப்போ இப்போ ஜாபர் அப்படிங்கிறவருடைய வேலை என்னென்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாக் ஸ்டாக் வந்து இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஸ்டாக் ஸ்டாக் கே அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி ஃபை ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணாங்கன்னா அதை வந்து வாங்குறதுக்கு ஐநூறு பேர் ஐநூறு ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் டிமாண்ட் அதிகமாக ஆச்சுன்னா இவங்களே கொஞ்சம் ரேட் ஏற்றுவாங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுங்கிறது தேர்ட்டி செவன் ஏற்றுவாங்க ஃபார்ட்டி இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ அதாவது ப்ரோக்கருடைய ஒரு ரோலை வந்து இவங்க இங்கே பண்ணுவாங்க ப்ரோக்கர்ன்றது மெயினாள் பட் அவங்களுடைய அவங்க ப்ரோக்கர் அப்பாயிண்ட் பண்ணுற ஆளுங்க பேர் தான் வந்து ஜாபர் அவங்க வந்து அந்த ஸ்டாக் எக்ஸில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அப்புறம் வர்றாரு அப்போ வந்து அவர் பிரணவ் சத் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் பா பார்க்குறாரு ஓகே இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பூஷன் சொல்கிறாரு இவர் இவர் யாருன்னு கேட்கணும்னா இவர் வந்து புல் அப்படிங்கிறாரு புல்ன்றவர் வந்து என்னென்னா இப்போ ஆப்டிமிஸ்ட் ஆப்டிமிஸ்ட்னால் ஒரு ஷேர் ஏறும் ஓகே நம்ம ஷேரை வாங்கினோம்னா அது ஏறும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் வந்து ஆப்டிமிஸ்ட் ஸோ அவர் என்ன சொல்கிறார் இப்போ ஏன் வந்து அஸ்வத் மிதா சொல்கிறாரு புல்லுன்னு ஏன் சொல்கிறாங்க பேர்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஓகே பூஷனை கேட்குறாரு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அஷ்ரத் மெத்தா சொல்கிறாரு பேர் அப்படின்னா என்னென்னா அந்த அனிமல் வந்து அதனுடைய இரையை வந்து அப்படியே கீழே தள்ளி அது வந்து சாப்பிடும் ஆனால் புல் அப்படிங்கிறது என்னென்னா அதனுடைய இறையை வந்து மேலே அப்படியே தூக்கி அதனுடைய கொம்பால் தூக்கி டாஸ் பண்ணி மேலே தூக்கி சாப்பிடும் அதனால் அது புல் அப்படிங்கிறது மேலே போகிறது அப்படின்னும் பேர் அப்படிங்கிறது கீழே போ போகிறது அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு பூஷன் ஓகே அப்போ வந்து என்ன சொல்கிறாரு இப்போ வர்றாங்க ஓகே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ வர்றாங்க அப்போ வந்து என்ன சொல் சொல்லித்தராரு பூஷன் இப்போ வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது பைசா ஒரு ரூபாயெல்லாம் எப்படி கையிலேயே சிம்பிள் காட்டி அவங்கள வர வைக்கணும் எப்படிலாம் அந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லித்தராரு அதை அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் எப்படி இது பண்ணணும் அப்படி மேனேஜ் பண்ணணும்லாம் சொல்லித்தராரு ஓகே அப்போ வந்து அவர் சொல்கிறாரு எந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்கோ அந்த 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 ஸ்டாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஏழைங்கள்லாம் வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு இடது எந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடம்லாம் வந்து வெ விலை அதிகமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸை பணக்காரங்க டீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது தான் நம்ம அந்த மாதிரி இடத்துல நாம் போய் நம்மளுடைய டீலிங்ஸை வச்சுக்கணும் அப்படின்னு அவர் பூஷன் சொல்கிறாரு அர்ஷத் மேத்தாக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு பெல் அடிப்பாங்க ஒரு பெல் அடித்த உடனே அது அங்கே வந்து இது ஸ்டார்ட் ஆகும் அந்த ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் பில் அடிச்ச உடனே ஸ்டார்ட் ஆகுது எக்கச்சக்கமான பேர் வந்து வாங்குகிறவங்க வந்து ஒரு சைடில் கத்துறாங்க எனக்கு இது இந்த இது வந்து என்ன ப்ரைஸுன்னு கேட்குறாங்க உடனே வந்து இவங்க இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க இத்தனை ஷேர் வேணுன்றாங்க இப்படி வந்து மாற்றி மாற்றி இந்த இது வந்து போய்கிட்டே இருக்குது அப்படியே எல்லோரும் ஒரு சந்தை மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான தள்ளுறது போகிறது இந்த மாதிரி இருக்குது இப்போது இப்போ நாம் நினைக்கிற மாதிரி இப்போது வீட்டில் உட்காந்து வாங்கி வாங்குற மாதிரிலாம் கிடையாது ஆக்சுவலாக இப்போ நாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் அந்த ஜாபர் அப்படிங்கிற ஒர்க்குக்கும் நம்ம எப்படி ஈக்குவலிங் பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜரோதாங்கிறது ஒரு புரோக்கர் அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேரை வந்து ஜாபர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே இந்த இந்த ஜாபரை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஷேரை வந்து வாங்குகிறோம் வைக்கிறோம் ஸோ ஜாபர் அப்படிங்கிற மூலமாக தான் நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்க வைக்கிறோம் அவங்க தான் ஜாபர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஈக்குவன்ட் என்ன நிறைய இப்போது டூ கே கேட்ஸ்க்கு அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ அவர் ஒர்க்கை போய்கிட்டே இருக்குது ஓகே அப்போ அன்றைக்கி அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபஸ்ட் டே என்ன ஆகுது அதை ப்ரோக்கரை அவர் கூப்பிட்டு அஷ்வத் மேத்தா நீ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கேல்குலேஷன் ப்ராப்ளம் தால சரி எனக்கு இன்னொரு முறை சான்ஸ் கொடுங்க நான் இன்னொரு முறை கரெக்டாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் அர்வத் மேத்தா சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை இது பண்ணுறாரு ஓகே திரும்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அப்போ வந்து திரும்பி வந்து அப்போ இவர் சொல்கிறார் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறார் அம்பு பூஷன் சொல்கிறார் அம்பாலால் வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு பல வருஷமாக அந்த ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஓகே அப்படின்னு கேட்டுக்கிறாரு அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ஷத் மேத்தா வந்து குரோ ஆகி இப்போது நைன்டீன் எயிட்டிஸில் வந்து அவர் வந்து பெஸ்ட் ஜாபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கிறார் நல்ல ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு கொடுக்குறதோ ஷேர் விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஏத்துறது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஏற்கிறது இந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணுற பண்ணி நல்லா ஃபேமஸ் ஆகிடுறாரு அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது ஒரு ஒரு நாளில் ப்ரீமியர் ஆட்டோ அப்படின்ற ஒரு ஒரு ஷேர் அப்போ வந்து திடீர்னு நிறைய பேர் வந்து ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரமாக வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் வந்து திடீர்னு முப்பத்து ரெண்டு ரூபா எவ்வளோ எவ்வளோ பிரைஸுன்னு கேட்குறாரு கஸ்டமர் வந்து அவர் வந்து ஷேர் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு வராரு எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்குறாரு அப்போ வந்து அர்ஷத் மிதா சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பிஸா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஐநூறு ஷேர் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஓகே ஐநூறு ஷேர் வா வா வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்லிப் மாதிரி வாங்கிக்கிறாங்க ஓகே திரும்பியும் வந்து எனக்கு இன்னும் ஐநூறு ஷேர் வேணும்னு கேட்குறாரு உடனே அவர் வந்து என்ன சொல்கிறார் இப்போ இன்னும் இன்னொரு ரெண்டாயிரரூபாய் ஏற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து முப்பத்தி ரூபாய் அப்படிங்கிறாரு ஓகே திரும்பி ஒரு ஐநூறு ஷேர் கொடுங்கன்னு சொல்கிறார் ஓகே திரும்பி எனக்கு ஆயிரம் ஷேர் வேணுங்கிறார் அப்போ திரும்பியும் அஷ்ரத் மேத்த என்ன பண்ணுறாரு இப்போ திரும்பியும் ரெண்டாயிரம் ரூபாய் ஐத்தி முப்பத்தி ஏழாயிரரூபாலேருந்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிறாரு திரும்பி அதிகம் வாங்கிக்கிறார் அப்போ இன்னும் அதிகமாக வேணும் வேணும் கேட்டோன்னே இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ இப்போ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஒன் வீக் இப்படி நிறைய பேர் வாங்குறத பார்த்துட்டே இருக்கா திடீர்னு ஒரு நாள் நியூஸ் வருது அந்த ப்ரீமியர் ஆட்டோ அப்படிங்கிற ஷே கம்பெனியில் வந்து என்ன நியூஸ் வருதுன்னா இந்த அதனுடைய இது ப்ராடக்ட்ஸுடைய ப்ரைஸ்லாம் வந்து ஏற்றுறாங்க அப்படின்ற ரைஸ் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறார் அப்போ தான் அவருக்கு புரியுது ஓ ப்ரைஸ் ஏற்றுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஏற்றுறதுனால தான் வந்து நிறைய பேர் அதை வாங்குறாங்களா ப்ரைஸ் ஏற்றுனா ஆகும் ப்ராஃபிட் ஏறும் ஓகே ஸோ இப்போ நிறைய ரிசனஸால் இப்போ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய வேல்யூ வரும் அதில் வந்து ப்ரைஸ் ரைஸ்ன்றது ஒன்று ப்ரைஸ் அதிகமாகிச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாகும் ஸோ ப்ராஃபிட் அதிகமாகுது அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ இப்போ இது என்ன நினைக்கிறாரு ஸோ அப்போது ஒரு வாரமாக நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் வந்து ஏற்ற போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகியிருக்கிறதுனால தான் அவங்க வந்து வாங்குகிறாங்க அவங்க வந்து பணக்காராயிராங்க ஸோ நிறைய பேர் பேப்பர் படிச்சுட்டு தான் வாங்குகிறாங்க ஆனால் பேப்பர் படிக்காததுக்கு முன்னாடி அந்த இன்சைடு கம்பெனிக்குள்ளே உள்ளே என்ன நடக்குது அதுக்கு பேர் தான் இன்சைடு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவுடன் தெரிஞ்சு வாங்குறவங்க எல்லாேருமே ரொம்ப பணக்காராயிராங்க ர கம்மியான விலையில வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறோன்னா அது வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபா பக்கம் போயிடும் ஓகே ஆனால் அந்த பேப்பரில் நியூஸ் வர்றதுக்குள்ளே ஒரு எழுபது ரூபாய் ஆகிடும் பட் அதுக்கப்புறம் வாங்குறவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க பட் ஃபஸ்ட்டே வாங்குறவங்க ரொம்ப ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இது மாதிரி நாமளும் பண்ணணும் நான் நாமளும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு திடீர்னு அந்த ப்ரீமியர் ஆட்டோங்கிற கம்பெனிக்கு இவருக்கு பூஷன் கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் பூஷன் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பணக்காரங்க செய்கிற வேலை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு அவர் அஸ்ரத் மேத்தா ஆனால் கேட்குறது கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்போ வந்து ஒரு சில எம்ப்ளாயீஸ் கிட்டே யார் உங்களுடைய தலைவன்கிட்ட மாதிரிலாம் கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க தாதா சத்தம் அப்படின்னு ஒருத்தர் தான் டாக்டர் தாதா சத்தம்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பூஷன் கிட்ட கேட்குறாரு யார் அந்த டாக்டர் தாதா சத்தம் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த ஒரு இடம் சொல்கிறாரு உடனே போகிறாங்க அந்த டாக்டர் அவர் வந்து ஒரு ரியலாகவே ஒரு டாக்டர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு இருப்பார் அதுக்கப்புறம் இவர் போவார் போயிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போ நீங்கள் வந்து சம்பளம் அதிகம் வேணும்னு இங்கே வந்து க க வெளியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கெ முதலாளிகிட்டே கெஞ்சிகிட்ருக்கீங்க ஆனால் வந்து என்னென்னா இப்போ உங்களுடைய கம்பெனி நேமை யூஸ் பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க ஏன் இந்த ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடாது உங்கள் ஒரு ஒர்க்கர்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு அப்போ அவருக்கு அப்போ அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து உங்களுடைய கம்பெனியில் நடக்கிற விஷயங்களில் தெரிஞ்சுட்டு ப்ராஃபிட் ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க வாங்கி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அந்த அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாமே அப்படின்னு மாதிரி சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு கன்வின்ஸ் பண்ணி அவங்க கம்பெனியில் என்ன நடக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரோ ப்ரொடக்ஷன் ஏற்ற போகிறீங்களா அல்லது ப்ரைஸ் ஏற்ற போகிறீங்களா இப்போ இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போகிறீங்களா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த நான் தரேன் அதை வந்து லேபரர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ தட் எல்லாருமே பெனிஃபிட் ஆகலாம் கம்பெனி ஆட்கள் பெனிஃபிட் ஆகலாம் யாரோ பெனிஃபிட் ஆகிறதுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு பல கம்பெனிஸ்கிட்டருந்து பல பேருடைய கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்போல்லாம் என்னெல்லாம் நடக்குது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட்டு நடந்துட்டுருக்கிற ஒரு கம்பெனி வந்து மூணு ஷிஃப்ட்டு திடீர்னு ஒரு கம்பெனி ஆர்டர் பண் சொல்கிறாரு எல்லாம் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணுறாங்க மெட்டீரியல் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க ரா மெட்டிரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுதான் இப்போது ஒன்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு நே அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்மள மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவோன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இவனுக்கு இவருக்கு அஷ்ரத் மேத்தா கிடச்சிச்சுனா உடனே அந்த ஷேரை வாங்கிடுவார் ஸோ அதை அதே மாதிரி யாராவது ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சாலும் உடனே அதை வித்துருவார் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சார் அதுக்கப்புறமும் அவர் இருந்தாலும் அவர் சாட்டிஸ்ஃபைட் இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசி பூஷன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து நாம் வந்து உண்மையான ப்ராஃபிட் கிடையாது இது வந்து நம்ம கமிஷன் தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் உண்மையான ப்ராஃபிட்டை வந்து ப்ரோக்கர்ஸ் தான் அர்ன் பண்ணிட்டுருக்காங்க நம்ம அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து அவர் அவர் பூஷன் சொல்கிறாரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு இதெல்லாம் அவங்க அம்பாளால் அந்த புரோக்கருக்கு அந்த த தாதா சத் டாக்டர் தாதா சத்தம் அப்படிங்கிறவுக்குலாம் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு பட் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ரிஸ்க்குன்னு ஒரு சுவாரஸ்யமே வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இப்போ விற்கிறது அதே மாதிரி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்தால் வாங்குறது இந்த மாதிரி இவரே வந்து நிறைய வாங்கி இது பண்ண இது பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஓகே அதே மாதிரி இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்டாக் இவரே வந்து ஒரு இப்போ நம்மளாம் சாதாரணமாக ஒரு அக ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா டக்குன்னு ஒரு ஒன் டேவில் ஓப்பன் பண்ணிடுறோம் ஓகே ஆனால் இல்லை அந்த நைன்டீன் எயிட்டீஸு செவன்ட்டீஸ்லாம் அந்த அதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அது அதுதான் வந்து அவர் சொல்கிறாரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாரு ட்ரேடிங்கை நானே தனியாக போய் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து என்ன சொல்கிறாரு சுரே சுமேஷ் நந்தலால் ஷா அப்படிங்கிறவர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ வந்து அவங்க அப்போ அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு இப்போ வேலை என்ன பண்ண போறான்னு கேட்குறாரு வேலையை நான் விட போகிறேன்னு சொல்லி ஒரு வேலையை விட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் அஸ்வத் மேத்தா வீட்டுக்கு போன உடனே அவர் அவங்க ஒய்ஃபை பா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் வந்து வேலையெல்லாம் விட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி அதிகம் புரியுறதில்லை அப்போ வந்து தனியாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறாரு இந்த மாதிரி நான் என் தனியாக நானே ட்ரேட் பண்ணேன்னா இப்போ நான் யாருக்காகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வந்து எனக்கு இப்போ இப்போ நான் தனியாக நானே ட்ரேட் பண்ணால் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்போ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு புரியுறதில்ல அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இப்போ நான் ஜாபர் அப்படிங்கிற ஒர்க்கு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது வந்து ஒரு ஸ்லோவான ஒரு ட்ரெயின் மாதிரி ஓகே அந்த ஸ்லோ ட்ரெயின் வந்து அப்படியே ரெட் சிக்னல் வந்துச்சுன்னா நிற்கும் க்ரீன் சிக்னல் வந்துச்சுனா ஸ்டார்ட் ஆகி கிளம்பும் இது நான் வந்து ஒரு கமிஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஆனால் இதில் உண்மையான முதலாளி யாருன்னா ப்ரோக்கரும் அந்த ஷேர் ஷேரை வாங்குகிற ஒருத்தரும் அவருங்க தான் முதலாளி ஆனால் இப்போ நானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் தான் முதலாளி ஸோ நான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அவங்க ஹோல் ஃபேமிலியவே வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு ட்ரீட் கொடுக்குறாரு எதுக்குன்னா அவர் என்ன சொல்கிறார் நான் வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க அப்பா டென்ஷன் ஆகிறாரு அவங்க அப்பா என்னைய வேலையை விட்டுட்டுன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ட்ரீட் கொடுப்பாங்களா அது உனக்கு ஏதாச்சும் கெட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவங்க பையனை ஹோட்டல்லே பயங்கரமாக திட்டுறாரு அவர் அப்பவும் கன்வின்ஸ் ஆகிறது கிடையாது அப்போவும் ஒரு இது பண்ண அந்த தாட் ப்ராசஸ் விடலை ஓகே அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த பண பணத்தைலாம் சேர்த்து வச்சா கூட இதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்போ வந்து இன்னும் இன்னும் அதுக்கப்புறம் வந்து பிரணவ் அப்படிங்கிற ஒரு முதல்ல அப்பா பார்த்தவர் வந்து பார்க்குறாரு அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாருனா இவர் நிறைய ஷேர்ஸ்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் க அப்படின்றதுக்காக அவர் பிரணவ் அப்படிங்கிறவரு கொஞ்சம் பார்க்குறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நான் பண பணத்துக்கெல்லாம் நான் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நான் அவனை எப்படி நம்புறது நெய் நீ எப்படி நீ எப்படிலாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம் இப்போ தான் நீ வேலையை விட்டு வந்திருக்கேன் நீ எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவா இல்லையான்லாம் எப்படி எனக்கு தெரியுங்கிற மாதிரி அந்த பிரணவன்றவர் கேட்பார் அவர் சொல்கிறாரு ஓகே அப்படி தானே நாளைக்கு நீ வந்து இதுக்கு வா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டைக்கு வா நான் வந்து அல்வர் ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து சாதாரண ரொம்ப கம்மியான விலையில் இருக்க இருக்கிறத நான் ஏற்றி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி காட்டுறேன் அப்போ நீ நம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேன்னு சொல்லி அதே மாதிரி அவர் வராரு நாளைக்கு அடுத்த நாள் வராரு வந்த உடனே அதே மாதிரி இவர் ஸ்டாக் இவர் அஷத் மேத்தா வந்து இந்த மாதிரி இந்த அல்வர் ஃபார்மா வந்து ஏற சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாரு உடனே வந்து எல்லோரும் வந்து அதை வாங்குகிறாங்க வாங்கி 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 என்ன பண்ணுறாங்க எல்லா இந்த ஜாபர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் வட்டியும் இது ஏறப்போகுது ஏற மாதிரி சொல்லி 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 எல்லாரும் அதை வாங்கி ஆரம்பிச்சிட்றாங்க அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ எப்படி இங்கே எப்படின்னா இப்போ இன்ஸ்டண்டாக நம்ம இன்றைக்கெலாம் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே உடனே பிரைஸ் ரைஸ் இது பண்ணுறோம் ஆனால் அப்போ அப்படி கிட்ட எண்ட் ஆஃப் த டே தான் சொல்லுவாங்க ஸோ அண்ட் த எண்ட் ஆஃப் டே பார்த்தா பயங்கரமாக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கும் அல்வர் ஃபார்ம் உடனே வந்து பிரணவ் வந்து ஓகே ஒரு நம்புறாரு ஓ நீ வந்து நல்ல மூளை தான் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆகிடுறாரு அப்போ வந்து அர்ஷ்ரத் மேத்தா சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நான் வச்சுருக்கேன் லோ நம்ம லோ லெவலில் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ணி அதை நம்ம வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓகேன்னு சொல்லிட்டு நீ இப்போ பண்ணு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு டீலுக்கு வர்றாங்க பிரணவும் அர்ரத் மேத்தாவும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் பணம்லாம் வந்துடுது நிறைய ஏர்ன் பண்ணுறாரு அவருக்கு கொஞ்சம் அர்ன் உடனே கொஞ்சம் கார்லாம் வாங்குறாரு அது மாதிரிலாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வரார் ஓகே அப்போ வந்து இவர் பிரணவெலாம் சொல்கிறாரு நீ வந்து சீட்டா மாதிரி நீ வந்து சாதாரணமாக கிடையாது ஹார்ஸ் மாதிரி கிடையாது பயங்கர வேகமாக நீ ஷேர் மார்க்கெட்டில் குரோ ஆகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு பாராட்டுறாரு அப்போ வந்து மார்ச் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து ஒரு ஒரு அவர் வரார் மார்ச் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து ஒரு அந் அன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய ஸ்டாக் கிராஷ் நடக்குது ஸோ அதை அதை அப்போ அன்னைக்கு வந்து வந்து அவர் வந்து காரில் வந்து இறங்குறாரு கா சஷ காரில் வந்து இறங்கின உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கே கேட்குறாங்க என்னப்பா புது கார்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே பேசுகிறாங்க பேசிவிட்டு நீங்கள் எப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னா மார்ச் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி டூவில் இது பண்ணுறாங்க அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பெரிய சவுண்டு வருது என்னென்னா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அப்படியே கத்துறாங்க கத்துன உடனே அவர் வந்து எல்லாருமே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த இது வந்து அவங்க தம்பி வந்து சொல்கிறாரு எல்லா ஸ்டாக்ஸுமே பயங்கரமாக இறங்கிடுச்சு கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு நமக்கு பத்து லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சொல்கிறாரு பத்து லட்ச ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ரத் மேத்தாக்கு மட்டும் பத்து லட்சம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல லட்சம் இறச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஸோ இப்போ ஓகே இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இது இதோட முடியுது ஓகே இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இதோட முடியுது இதில் நம்ம செகண்ட் வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ ஹ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஹர்ஷத் மேத்தாவுடைய வீடியோ வந்து அவருடைய லைஃப் ஸ்டோரி வந்து பா பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பல உண்மைகள் லேர்ன் பண்ணிக்கலாம் பல விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக அவர் எப்படி பல தடைகளை வந்து மீறி அவர் வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டாக் எக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப விருந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக பா பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டோரி ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் பதிவு பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ நம்ம செகண்ட் வீடியோவில் பார்ப்போம் செகண்ட் வீடியோ வந்து இதே மாதிரி டென் வீடியோஸ் கன் கண்டினியூஸாக வருது செகண்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்